தினமணி டாட் காமின் செய்திகள் சில வரிகள். சென்னை கிண்டியில் உள்ள ஆளுநர் மாளிகையில் ஆளுநர் ஆர் என் ரவியை முதல்வர் மு க ஸ்டாலின் இன்று மாலை நேரில் சந்தித்து பேசினார். சட்டப்பேரவையில் நிறைவேற்றி நிலுவையில் உள்ள 21 மசோதாக்களுக்கு ஒப்புதல் தரக்கோரி ஆளுநரிடம் முதல்வர் வலியுறுத்தியதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. சேலம் பட்டைக்கோவில் பகுதியில் உள்ள மளிகை கடைக்குள் புகுந்த 6 பேர் கொண்ட வடமாநிலத்தைச் சேர்ந்த கும்பல் கடையின் உரிமையாளர் ஜெயராமனை கடத்திச் சென்றனர். புகாரின் அடிப்படையில் சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த காவல்துறையினர் கடையில் இருக்கும் சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செய்து விசாரணையில் ஈடுபட்டு வருகின்றனர். குஜராத் காங்கிரசின் செயல் தலைவராக இருந்த ஹார்திக் பட்டேல் அக்கட்சியிலிருந்து விலகி இன்று பாஜகவில் இணைந்தார். குஜராத்தில் இந்த ஆண்டு இறுதியில் சட்டப்பேரவைத் தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் ஹார்திக் பட்டேல் பாஜகவில் இணைந்துள்ளது காங்கிரசுக்கு பெரும் பின்னடைவாக பார்க்கப்படுகிறது. அமெரிக்காவின் துல்சா நகரில் உள்ள புனித பிரான்சிஸ் மருத்துவமனை வளாகத்தில் மர்ம நபர் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 4 பேர் பலியாகியுள்ளனர். கடந்த வாரம் டெக்சாஸ் மாகாணத்தில் உள்ள பள்ளியில் நடத்தப்பட்ட துப்பாக்கிச் சூட்டில் குழந்தைகள் உட்பட 22 பேர் கொல்லப்பட்டது குறிப்பிடத்தக்கது. காங்கிரஸ் தலைவர் சோனியா காந்திக்கு கொரோனா நோய் தொற்று இருப்பது உறுதி செய்யப்பட்டுள்ளது. அவர் குணமடைய வேண்டி பிரதமர் நரேந்திர மோடி, முதல்வர் மு க ஸ்டாலின் உள்ளிட்டோர் வாழ்த்து தெரிவித்துள்ளனர். நேஷனல் ஹெரால்டு பண மோசடி தொடர்பான வழக்கு விசாரணைக்கு ஜூன் 8 தேதி நேரில் ஆஜராக சோனியா காந்திக்கு அமலாக்கத்துறை சம்மன் அனுப்பியுள்ளது குறிப்பிடத்தக்கது. இசையமைப்பாளர் இளையராஜாவுக்கு பிரதமர் நரேந்திர மோடி தொலைபேசியில் தொடர்பு கொண்டு பிறந்தநாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். தனது 80 வயதில் இன்று அடியெடுத்து வைக்கும் இளையராஜாவுக்கு திரையுலக பிரபலங்கள் பலரும் வாழ்த்து தெரிவித்தனர். தேசிய கல்விக் கொள்கைக்கு மாற்றாக மாநில கல்விக் கொள்கையை உருவாக்க 13 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. நீதியரசர் முருகேசன் தலைமையிலான குழுவினர் ஓராண்டுக்குள் இறுதி அறிக்கை சமர்ப்பிக்க உத்தரவிடப்பட்டுள்ளது. இந்தியாவுக்கு எதிரான T20 தொடரில் விளையாடும் தென்னாப்பிரிக்க வீரர்கள் இன்று காலை தில்லி வந்தடைந்தனர். இரு அணிகளுக்கிடையிலான 5 ஆட்டங்கள் கொண்ட T20 தொடரின் முதல் ஆட்டம் ஜூன் 9 தேதி தில்லி அருண்ஜேட்லி மைதானத்தில் நடைபெறுகிறது. தினமணி.com இன் செய்திகள் சில வரிகளில் நிறைவடைந்தது. மீண்டும் சந்திப்போம். வணக்கம்.